வணக்கம். தொப்பையை குறைக்க இந்த நான்கு உணவுகள் மட்டுமே போதும். இந்த உலகத்தில் தொப்பையை குறைக்க போராடுபவர்கள் தான் அதிகம். அவர்களுக்கான நான்கு உணவுகள் மற்றும் இரண்டு உடற்பயிற்சிகள், அதை பற்றி பார்ப்போம். உணவுகள். கருவேப்பிலையில் கொழுப்பு செல்களை கரைத்து வெளியேற்றும் பொருள் உள்ளது. எனவே தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 10 கருவேப்பிலை இலைகளை வாயில் போட்டு மென்று விழுங்க வேண்டும். இதனால் தொப்பை குறைந்து நமது உடம்பின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக்கப்படுகிறது. கிரீன் டீயில் இஜிசிஜி என்னும் பொருள் நமது உடம்பின் கொழுப்பை குறைக்கும் தன்மை கொண்டது. எனவே காலை மற்றும் மாலையில் ஒரு கப் கிரீன் டீ குடித்து வந்தால் தொப்பை விரைவில் குறைந்துவிடும். சோம்பு நமது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கும். அதற்கு சோம்பை லேசாக வறுத்து பொடி செய்து பின் தினமும் உணவு உண்பதற்கு 15 நிமிடத்திற்கு முன் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு பொடியை சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும். இதனால் தொப்பை குறைந்து வாயு தொல்லை, மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை போன்றவை நீங்கும். ஒரு கப் சுடுநீரில் 1.5 டீஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து பின் அதில் 1 டீஸ்பூன் தேன் கலந்து தினமும் காலை உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு மற்றும் இரவில் படுக்கும் முன் குடித்து வர வேண்டும். இதனால் தொப்பை விரைவில் குறைந்து நல்ல பலன் கிடைக்கும். உடற்பயிற்சிகள். தரையில் ஒரு துணியை விரித்து அதன் மேல் குப்புற படுத்த நிலையில் 1 நிமிடம் இருக்க வேண்டும். இதுபோல் தினமும் காலை மற்றும் மாலையில் 4 முறைகள் செய்து வந்தால் அடிவயிற்றில் உள்ள கொழுப்புகள் கரைந்து தொப்பை குறையும். இந்த பயிற்சிக்கு பிளான் என்று பெயராகும். பர்பீஸ் என்ற உடற்பயிற்சியை செய்வதன் மூலம் நமது உடம்பில் உள்ள கலோரிகள் எரிக்கப்பட்டு கொழுப்புகள் வேகமாக கரையும். எனவே பர்பீஸ் பயிற்சியை தினமும் 10 முறை வேகமாக செய்து வந்தால் விரைவில் தொப்பை குறைந்துவிடும். மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.